Hey guys, welcome back to FCC French Fry. இன்றைக்கு எங்கள் சேனலில் ப்ரெஷர் குக்கரில் குடல் கறி பாபத் கறி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இஃப் யூ லைக் லெட் மீ ஸ்டார்ட். இப்போ குடல் கறி செய்ய தொடங்குவோம். அது நான் குக்கர்லாம் செய்ய போகிறேன். குக்கரை வச்சுட்டு அடுப்பை மூட்டிட்டு ஈரங்கொஞ்சம் காயட்டும். பட்டரில் நான் ரெண்டே செய்ய போகிறேன். இந்த பட்டரை ஒரு மேசக்கரண்டி அளவில் வரும். உருகின பிறகு எண்ணெய், நல்லெண்ணெய் தான், ரெண்டு மேசக்கரண்டி அப்படி எண்ணெய். சூடான பிறகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, சேம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சேம் அரை டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் வடிக்கட்டும். சத்தம் கொஞ்சம் அடங்கிட்டுது. மூண்டு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு ரெண்டும், இஞ்சி இடித்து வச்சிருக்கேன், பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து இப்போ இதில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற குடல் ஸ்பைசஸ் சேர்ப்போம். இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெஃப்னா கறி பவுடர், கரம் மசாலா அரை டீஸ்பூனுக்கு, பழப்புளி ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்த்துட்டு ஒரு மூன்று விரலுக்கு அடங்குற மாதிரி உப்பு, குடல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி 500 ml எடுத்தனால் காணுமா இருக்கு. ரெண்டு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, நாரணீஸில் ரெண்டு பட்டர் லூப்ரிகேஷனுக்காக, சிக்கன் சூக்கி உப்புண்டு. ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஒன்றும் வெளியில் போகாத மாதிரி விட்டுட்டு விசில வச்சுட்டு 30 நிமிஷம் தண்டை பாட்டில் அது இருக்கட்டும். வந்து 30 நிமிஷத்துக்கு பிறகு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் எல்லாம் போன பிறகு எங்களோட பாபத் கறி குடல் கறி ப்ரெஷர் குக்கரில் எப்படி வந்திருக்கான்னு பார்ப்போம். கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிட்டுது. ஸோ எங்களோட பாபத் கறி எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அப்படி பூ மாதிரி வெந்திருக்கு. ஒரு அரை டீஸ்பூன்களும் கொஞ்சமாக கடலைமா பால், கொஞ்சம் காணும் கொதிச்சு வந்ததில் இந்த பால், பாலை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இறக்கினா சுவையான குடல் கறி ரெடி. ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.